हाय फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इन्नैक्की ओर ईवनिंग टी टाइम स्नैक्स रेसिपी दा पाक्क पोरोम। नीगे ईजीया ओर स्नैक्स रेसिपी सेय्यणुम्नु नेनच्चींगना कंडिप्पा अंद कोकोनट कुकीस वंदु ट्राई पण्णि पारुंग। इप्पदान नीगे एन्नोड चैनल फर्स्ट टाइम पाक्करींगना प्लीज सब्सक्राइब पण्णिक्कोंग, कूडवे उल्ल बेल बटनै प्रेस पण्णिक्कोंग। कोकोनट कुकीस एप्पडि सेय्यलाम्नु पार्क्कलाम वांग। इदुक्कु तेवैयान ऐटम्स 1 कप अलवुक्कु मैदा एडुत्तुक्कोंग। हाफ कप वो ना पउडर सुगर एड़े नार्मल सुगरे विड पउडर सुगर सेतको। हाफ कप अलवुक मेल्टर बटर वो ना एड़ें बटर के बदल घी नहीं यूस पड़ी कल कप अलवुक डेसिकेटेड कोकोनट अर टी स्पून वो बेकिंग पउडर एड़को। और मिक्सिंग बउल अर कप अलवुक पउडर सुगर सेतुक। सुगर सेतक हाफ कप अलवुक मेल्टर बटर सेतुक। நீங்க பட்டருக்கு பதிலா ghee கூட யூஸ் பண்ணலாம், ஆனா மெல்ட் பண்ணி நீங்க சேர்த்துக்கோங்க। இப்போ இந்த sugar-உம் நம்ம சேர்த்திருந்த butter-உம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு mixer யூஸ் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க। இந்த cookies பண்றதுக்கு வந்து நம்ம beater எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல, இந்த mixer வச்சே நம்ம cookies வந்து சூப்பரா ரெடி பண்ணிடலாம். இப்போ இதல வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த மைதா மாவு வந்து நம்ம இதல சேர்த்துக்கலாம். நீங்க மைதாக்கு பதிலா நீங்க கேக் flour கூட நீங்க யூஸ் பண்ணி நீங்க இத ட்ரை பண்ணலாம். இப்போ கால் கப் அளவு டெசிகேட்டட் கோகனட் வந்து இதல சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கறேன். இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்சர் யூஸ் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. இந்த கோகனட் குக்கீஸ் வந்து நான் ரெண்டு மெத்தட்ல இன்னைக்கு நான் செய்ய போறேன். ஒன்னு வந்து அவன் யூஸ் பண்ணி செஞ்சு காமிக்க போறேன். இன்னொரு வந்து கடாயிலேயே எப்படி நம்ம இந்த கோகனட் குக்கீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு மெத்தட்மே நான் இன்னைக்கு செய்ய போறேன். நீங்க மைதாக்கு பதிலா நீங்க கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட நீங்க இந்த குக்கீஸ் ட்ரை பண்ணலாம். கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி ஹெல்தியா குக்கீஸ் பண்ணலாம்னு நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இது நல்லா mix பண்ணியாச்சு. ஆனா நமக்கு இன்னும் ஒரு நல்ல டோ மாதிரி கிடைக்கணும்னா நம்ம இதல வந்து பால் சேர்த்துக்கணும். நான் வந்து இன்னைக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா அந்த மாதிரி மாவு எடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் கை வச்சு லைட்டா பிரஸ் பண்ணீங்க அந்த மாதிரி ஃபிளாட் ஆயிடும். இத வந்து டெசிகேட்டட் கோகனட்ல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றனால அந்த குக்கீஸ் வந்து இன்னுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவும் இதே மாதிரியே பண்ணிக்கலாம். இப்போ கேக் டின்ல வந்து கொஞ்சமா நான் பட்டர் சேர்த்து மாவு வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி இப்போ ஒரு panல இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஒரு லிட் வச்சு நல்லா கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். நீங்க தண்ணி இல்ல salt எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இந்த ஸ்டாண்ட் மட்டும் போட்டுட்டு ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிடலாம். after 10 minutes வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டின்ன வந்து உள்ள வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு லிட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி 25 ல இருந்து 30 minutes அளவுக்கு நல்ல லோ फ्लेம்ல வச்சு இத பேக் பண்ணிக்கலாம். நீங்க அவன்ல கூட இந்த குக்கீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்ல 10 minutes அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் 15 to 20 minutes அளவுக்கு இத பேக் பண்ணி எடுத்துறலாம். இப்போ 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் செக் பண்ணி பார்க்கறேன். இந்த குக்கீஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த குக்கீஸை நீங்க அப்படியே கூட நீங்க சர்வ் பண்ணலாம், இல்லனா இதுக்கு மேல நீங்க கார்னிஷ் கூட நீங்க பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். நான் வந்து இன்னைக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான், நம்மளோட கோகனட் குக்கீஸ் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த குக்கீஸ் வந்து வெளிய வந்து நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சோ நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.